السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. அன்பு சகோதரிகளே, சகோதரிகளே, அஸ்மாவுல் ஹஸ்னா, அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் என்ற அந்த தொடரில் நாங்கள் விஷயங்களை கேட்டுக்கொண்டு போகிறோம். கடந்த அமர்வின் போது நாங்கள் அல்லாஹை பற்றின விஷயங்களை படித்தோம். அப்போ அதுக்கு அடுத்ததாகவே இப்போ இருக்கிற இந்த செஷனில் நாங்கள் அல்லாஹு தாலா தன்னை பற்றி அறிமுகப்படுத்த விரும்புகிற மிக அவனுக்கு மிக விருப்பமான ரெண்டு பண்புகளோடு உள்ள அந்த ரெண்டு சொற்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம், ரெண்டு வர்ணனைகளை பார்க்க இருக்கிறோம். அதுதான் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹு தாலா இரக்கமுள்ளவன் அன்புள்ளவன் என்ற அந்த ரெண்டு சொற்களையும் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தாலா ஒவ்வொரு குரான் என்றது அல்லாட வேதம் இல்லையா, அதில் ஊடாகத்தான் அல்லாட மெசேஜ் நாங்கள் படிச்சுக்கொள்கிறோம். அப்போ அந்த குரானை அப்ரோச் பண்ணும் போதே எந்த மனோநிலையோடு அல்லாவை பார்க்கணும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்குறான் என்றால், ஒவ்வொரு சூறாட ஆரம்பத்திலையும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம், அன்புள்ளவன் இறக்கமுள்ள அந்த அல்லாவின் பெயரால் ஆரம்பிக்கிறேன் என்ற அந்த அந்த பிஸ்மி அமைக்கப்பட்டிருக்குது. அது அல்லாட வழிகாட்டலின் அடிப்படையில் தான் அந்த பிஸ்மி அந்த சூறாக்கள் ஆரம்பமாக வைக்கப்பட்டிருக்குது. அதே போன்று குரானை அப்ரோச் அல்லாஹ் விளங்கி கொள்கிற வகையில் குரானை அப்ரோச் பண்ணும்போதே சூரத்துல் ஃபாத்திஹா குரான நுழைவாயிலாக இருக்குது. அதிலையும் கூட அல்லாஹு தாலா எப்படி சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, ரப்பில் ஆலமீன், இந்த பிரபஞ்சத்தை படைச்சது அது சொந்தக்காரன் அல்லாஹ் தான், அவன் யாரண்டா அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் இரக்கமுள்ளவன் அன்புள்ளவன் என்று திரும்ப திரும்ப அல்லாஹ் இந்த அல்லாஹ் தன்னை பற்றி உடனடியாகவே சொல்ல விரும்புகிற விஷயம் என்றா அன்புள்ளவன் அல்லாஹ் இறக்கமுள்ளவன் என்ற விஷயம். மாலிக் யௌமித்தீன் கூட அதோடு சேர்த்து விளங்கப்படணும். இப்போ சிலர் சொல்லுவாங்க அல்லாஹு தாலா கோபம் உள்ளவன் என்று சொல்லவாரான், அப்படி அல்ல. அல்லாஹோட இறக்கமும் அன்பும் வந்து இந்த உலகத்தில் நியாயம் பலது நிலைநாட்டப்பட முடியாத ஒரு உலகமாக இது இருக்கிறதால, அதாவது எத்தனையோ நட்பணிகள் செஞ்சு அவங்களுக்கு இங்க கூலி கொடுக்க இயலாது, எத்தனையோ பாவங்கள் செஞ்சவங்க காலம் முழுக்க பாவம் செஞ்சுட்டு அவங்க வாழ்த்தப்பட்ட நிலையிலேயே அவங்க மௌத்தா போற சாவுறதை நாங்கள் காண்றோம். அப்போ ஒரு நியாயம் ஒன்று இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ள இயலாத நிலைக்கிறதால மறுமைண்டு ஒன்ற வச்சு அல்லாட இறக்கமும் அன்பும் மறுமைண்டு ஒன்ற வச்சு அதுல நியாயம் கொடுக்கறத வேண்டி நிற்கிறதால தான் மறுமை நாளின் அதிபதி என்று அந்த இறக்கம் வேண்டி நிற்கிற ஒரு ஒரு ஆக்ஷனாகத்தான் அந்த மறுமை நாளிட அதிபதி என்றதை அல்லாஹ் அமைச்சிருக்கிறான் என்று விளக்கப்படுத்துவாங்க. சரி சவர்லே, அப்போ ரஹ்மான் என்றா என்ன கருத்து பாருங்கள். நாங்கள் எவ்வளோ தூரம் இந்த மார்க்கத்தை விட்டு அந்த எமோஷனலி டச் இல்லாமல் இருக்கிறோம்டா, ரஹ்மானுக்கு குரானில் விளக்க மொழிபெயர்த்திப்பாங்க த மோஸ்ட் பெனிஃபிஷனண்ட். அப்போ இந்த இங்கிலீஷ் பேசுகிறவங்கள்ட்ட எங்கள்ட பிள்ளைகள்ட்ட கேட்குற இந்த மோஸ்ட் பெனிஃபிஷண்டாக என்னண்டு, அது அவங்கள்ட்ட புழக்கத்தில் உள்ள ஒரு சொல்லொண்டு இல்லை. அப்போ புழக்கத்தில் உள்ள சொல்லொண்ட அந்த ரஹ்மானுக்கு அந்த சொல்ல அப்படி போடாட்டி அவங்க எப்படி அந்த எமோஷனலி அந்த ரஹ்மானோட அட்டாச் ஆகுவாங்க என்ற பிரச்சனைக்கு. அப்போ நடைமுறையில் இல்லாத ஒரு சொல்லை போட்டு அல்லாஹ் தன்னை பற்றி விளக்கப்படுத்த விரும்புகிற அந்த சொல்ல அவன் பண்பையே விளங்கி கொள்ள இல்லாத ஒரு நிலைக்கு நாங்கள் ஆளாகிக்கிறோம். அடுத்து தமிழில் கூட இறக்கமுள்ளவன் அன்புள்ளவன் என்று ரஹ்மானே ரஹீமே மொழிபெயர்க்கிறோம். இப்போ ரெண்டும் ஒரே சொல் தான். உண்மையிலே வேறொரு மொழி ஒண்ட மொழியில் இருக்கிற சொல்லொண்ட இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கும் போது ஒரு பந்தியை எழுதி தான் அந்த கருத்தை விளக்கப்படுத்தலாம். ஒரு குறிப்பிட்ட சொல்ல அந்த மொழியை சேர்ந்தவங்க என்ன ஆழ அகலத்தோடு விளங்குறாங்க என்றதை நாங்கள் அடுத்த மொழிக்கு மொழிபெயர்க்கும் போது ஒரு சொல்லை கொடுத்து மொழிபெயர்க்க இயலாது, ஒரு பந்தியை எழுதி தான் மொழிபெயர்க்கணும். இப்போ அந்த அது மாதிரி தான் நாங்கள் அன்புள்ளவன் இறக்கமுள்ளவன்ட்டு சொல்லிடுறோம். ஆனால் அந்த ரஹ்மான் என்றதை ஒரு அரபு பின்னணியில் எப்படி விளங்கி கொள்வாங்களோ அந்த கருத்தை நாங்கள் விளங்கி கொள்ள இயலாத ஒரு சொல்லாகத்தான் நாங்கள் எங்களோட மொழியில் இறக்கமுள்ளவன் என்றது அமைஞ்சிருக்குது. அப்படின்டா என்ன, அப்படின்டா சரியான கருத்து என்னன்றது நாங்கள் பார்க்க போகிறதா இருந்தால், ரஹ்மான் என்றது ரஹ்மா அல் என்ற அந்த அடிப்படையிலிருந்து வந்து அந்த ரஹ்மா என்றால்
ரஹ்மா என்றதும் ரஹீம் என்ற அடிப்படையிலேருந்து வந்தது. அப்போ ரஹீம் என்றது தாயிட கற்ப வரைக்கு சொல்லப்படுற ஒரு சொல்லணும். அப்போ தாயிட கற்ப வர என்றது என்னண்டா, இப்போ சொல்லுங்கள், உலகத்தில் உள்ள எல்லா ரிலேஷன்ஷிப்ஸும் ஒன்றை நாங்கள் கொடுத்தா தான் திரும்பி ஒன்றை அதை இதை எடுக்கலும் என்ற அமைப்பில் தான் அந்த ரிலேஷன்ஷிப் வச்சிக்கப்பட்டது. ரெண்டு ரெண்டு வழியில் அமைஞ்சது. நாங்கள் இறக்கம் காட்டினா அவர் இறக்கம் காட்டுவார், நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணால் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணோம், நாங்கள் நேரம் ஒருத்தருக்காக செலவழித்தா அவங்க எங்களுக்காக நேரம் செலவழிப்பாங்க. அப்படி இல்லாமல் ஒரு வழி தன்மை உள்ளதா எதுவும் இருக்கிறது இல்லை. ஆனால் தாயிட உறவு மாத்திரம் அப்படி அல்ல. தாய்க்கும் மகனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு பொறுத்தவரையில் பிள்ளை எல்லா வகையிலுமே தாயை நோய் பண்ணி கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு கரைச்சல் படுத்தி கொண்டு நோயினை படுத்தி கொண்டிருக்கிற நிலைமை தான் பார்க்குறோம். அதை புள்ளை கன்சீவ் ஆகுனதிலிருந்து அந்த பிள்ளைய 10 மாதம் சுமக்கும் வரைக்கும் அது ஒரு கஷ்டமான காலம், சத்தியும் நோவும் அண்டுது. அதுக்கப்புறம் பிள்ளைய பெறுறதுன்றது மிகவும் அது சாவா வாழ்வான்றதோடு சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு விஷயம் உண்டு. அதுக்கு பிறகும் அந்த புள்ள ஒரு 4 வருஷத்தில் 3 வருஷத்தில் நடக்க ஆரம்பிக்கும் வரைக்கும் முழு பொறுப்பையும் தாய் தான். பால் குடிக்க கொடுக்கறது, அவட கழிவுகள் அகற்றுறது எல்லாத்தையுமே அப்போ முழுக்க முழுக்க அவட சொகுசுக்கு சேலஞ்ச் பண்ணுற ஒன்றாகத்தான் புள்ளோட விஷயங்கள் அமையுது. ஆனால் இது எல்லாத்தையுமே தாய் வந்து இன்முகத்தோட அதை அவள் எதிர்கொள்கிறா புள்ளிட்டு அந்த அந்த புள்ளையே. அப்போ இந்த இந்த உறவு தான் அல்லாக்கும் எங்களுக்கு இடையிலான உறவு என்றது தான் இந்த சொல்லில் இந்த மூலத்திலிருந்து அல்லாஹ் தாலாட அந்த ரஹ்மான் என்ற அந்த சொல் வந்திருக்குது. அதாவது அடியார்கள் என்ன செய்கிறாங்க என்றதை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழுக்க முழுக்க அன்போடையும் இரக்கத்தோடையும் அல்லாஹ் தன் அடியார்களோடு அந்த உறவை வச்சிருக்கிறான், அவங்கள பார்த்து வர்றான் என்றது தான் இந்த ரஹ்மான்லேருந்து அந்த ரஹீம்லேருந்து நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய அந்த விஷயம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அருள் செய்பவன், இறக்கம் காட்டுபவன், ஃபேவர்ஸ் வல கொடுக்குறவன் என்றதை நாங்களையும் கொள்ளும். அப்போ அடுத்து இந்த ரஹ்மான்லேயும் ரஹீம்லேயும் ரெண்டும் ஒரே கருத்தா என்றா? இல்லை, ரெண்டும் ரெண்டு கருத்து. ரஹ்மான் என்றது அரபில் ஜவான், அத்துஷான், கத்பான் என்ற அந்த அமைப்போடு உள்ள சொற்கள். இப்போ அது என்னண்டா, ஒன்று எக்ஸ்ட்ரீம்லி, அதாவது ஜவான்டா எக்ஸ்ட்ரீம்லி பசியாயிக்கிறவனுக்கு சொல்கிறது, அத்துஷாண்டா எக்ஸ்ட்ரீம்லி தாகித்திருக்கிறவனுக்கு சொல்கிறது. சாதாரண அரபில் பொறுத்தவரையில் ஜ ஐன்னா பசித்தவன், ஆனால் ஜவ்வானண்டா எக்ஸ்ட்ரீம்லி பசியாக இருக்கிறவன். அது மாதிரி ரஹ்மானண்டா எக்ஸ்ட்ரீம்லி அன்பு காட்டுறவன் என்ற அந்த கருத்து. அப்போ ரஹ்மானுக்கு 3 கருத்து இருக்குது. மிக மிக எக்ஸ்ட்ரீம்லி இறக்கம் காட்டுறவன் என்றது ஒரு கருத்து. ரெண்டாவது, அது இப்போ இறக்கம் காட்டுறவன் என்றது, இப்போ பசி என்றது, இப்போ பசியோடு இருக்கிறாங்கன்றதை காட்டுறது. மூன்றாவது வந்து அது வந்து அந்த அதுக்குரிய எப்போவும் அது நீங்கி போகலாம் என்ற இன்னொரு கருத்தும் அதில் இருக்குது. எப்படி பசிச்சு இருக்கிறவனுக்கு சாப்பாட்டை கொடுத்தா பசி நீங்கி போயிடுமோ, தாகித்திருக்கிறவனுக்கு தண்ணியை கொடுத்தா தாகம் நீங்கி போயிடுமோ, அது மாதிரி இந்த இறக்கம் எக்ஸ்ட்ரீம்லி இறக்கம் உள்ளவனாக இருந்தாலும் அது நீங்கி போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற ஒருத்தனுக்கு தான் இந்த அமைப்பில் ரஹ்மான் என்ற அந்த அமைப்பில் பாவிக்கிறது. அடுத்து ரஹீம் இருக்குதே, அது வந்து எப்படின்னா இறக்கம் உள்ளவன் என்ற கருத்து, ஆனால் இப்போ இறக்கமாக இருக்கிறான் என்ற கருத்து இல்லை. உதாரணம் சொல்லுங்களேன், ஒருத்தரை நாங்கள் சொல்லுவோம் ட்ரஸ்ட்வர்தி என்று சொல்லுவோம், அவர் வந்து அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் ரிலையபிள் என்று ஒருத்தரை சொல்லுவோம். ஒரு நேரத்தில் வந்து அவர் ஒரு 5 மணிக்கு வர வேண்டியவர் 5:10 வந்து டேலும், ஆனால் ஸ்டில் சொல்லுவோம் அவர் ரிலையபிள் என்று. அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் வராமல் விட்டதுக்காக அவருடைய முழு வாழ்க்கையிலையும் அவருடைய பண்பாக இருக்கிற அந்த விஷயத்தை நாங்கள் மறுத்துரைக்க மாட்டோம். அது மாதிரி ரஹீம் என்றது எப்போதுமே இறக்கமுள்ளவன், ஆனால் இப்போ இறக்கமுள்ளவனாக இருக்கணும் என்று இல்லை. அப்போ இதை வச்சு சொல்லுவாங்க உலமாக்களாக, அது சஹாபாக்கள் இதை விளங்கியிருந்தாங்க என்றால் ரஹ்மான் என்றா உலகத்தில் எல்லாருக்கும் இறக்கம் காட்டுறவன் அல்லாஹ் என்றது, ரஹீம் என்றா மறுமை நாளில் அது மூமின்களுக்கு மாத்திரம் அல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட செய்த நன்மைகளுக்காக இறக்கமாக இருக்கிறவன் என்ற அந்த விளக்கத்தை அவங்க சொல்லுவாங்க. அப்போ இதில் வந்து அல்லாஹ் இறக்கம் உள்ளவன் என்றது வந்து
இப்போ எத்தனையோ இடர்கள் எங்களுக்கு இப்போ இறக்கம் காட்டுவான் எல்லாருக்குமே நாங்கள் சொல்கிறோம். ஆனால் எங்களுக்கு எத்தனை பேருக்கு எத்தனையோ இடர்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் வருது. அப்போ சில மனுஷர்கள் கேட்குறத நாங்கள் பார்க்குறோம், அல்லாஹ்க்கு கண் இல்லையா காது இல்லையான்னு சொல்லுவாங்க, அல்லாஹ்க்கு இறக்கம் இல்லையான்னு சொல்லுவாங்க. ஆனால் சொல்லி அதான் அல்லாஹ் அவன் டேர்மில் தான் அந்த இறக்கத்தை காட்டுவோம். அது எங்களுக்கு ஒருவேளை புரியலாமல் இருக்கும். பேசிக்கலி விலையும் கொள்ளுங்களேன், ஒரு மனுஷனை பொறுத்தவரையில் அவன்ட ஹார்ட் இயங்கணும், அவன்ட ரத்தம் ஓடணும் வரணும், அவன்ட கிட்னி இயங்கணும், அவன்ட எல்லாம் உள்ளால் உள்ள ஓகன்ஸ் எல்லாம் இயங்கணும். இதெல்லாம் எங்கட அனுமதியோடைய இயங்கி கொண்டிருக்குது. நாங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது கூட இதில் டேக் கேர் பண்ணி கொண்டிருக்கிறான் அல்லாஹால், அவன் அனுமதியோடு தான் இதெல்லாம் இயங்கி கொண்டிருக்குது. ஏன்னா இப்படி இது மாதிரி அல்லாஹால மிச்ச இறக்கத்தோடு தான் அவன் படைச்சதுன்றத பொறுப்போடு அவன் எங்களுக்கு எங்களை டேக் கேர் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் சில நேரம் எங்களுக்கு வெளிப்படையாக விளங்க அமெரிக்கும். உதாரணத்துக்கு யூசுஃப் அலை இஸ்லாத்தை எடுத்து பாருங்கள், அவங்க செஞ்ச எந்த குத்தத்துக்காக அவங்க 7 வயசில் அந்த கிணத்துல எறியப்படுறாரு, அடுத்தது அந்த மாளிகையில் அவர் வந்து ஒரு சேவகனாக அமர்த்தப்படுறாரு, அந்த அவங்க உள்ள பொம்பளையால் உள்ள பிரச்சனை, அதுக்கப்புறம் சிறைக்கு போகிறாரு, இதெல்லாம் அவர் ஒரு குத்தமும் செய்யாதவர். அப்போ என்ன அநியாயம்னு நான் கேட்க தோணும். ஆனால் அல்லாஹோட பிளானிங்கை பாருங்கள், இஜிப்டில் நடக்க இருந்த ஒரு பட்டினியில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனுஷர்கள் செத்துடாமல் இருக்கணுன்றதுக்காக யூசுஃபுக்கு கனவுட விளக்கத்தை கொடுத்து அந்த விளக்கத்தை அந்த ராஜாவுக்கு சொல்ல வைக்க வேண்டிய அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக இவ்வளவு இந்த யூசுஃபுக்கு சில கஷ்டங்களை ஏற்படுத்தி அந்த சிறைக்கு கொண்டு வந்து அல்லாஹு தஆலா சேர்த்தி நாங்கள் பார்க்குறோம். அவனுக்கே உரிய அந்த நுணுக்கமான பிளானிங்கின் காரணமாக ஒரு மனுஷனை கஷ்டத்தில் போட்டு ஆயிரக்கணக்கான மனுஷர்களை பாதுகாக்கிற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்குறோம். இப்படி அல்லாஹு தாலா அவனுக்கே உள்ள பிளானிங் படிக்க அந்த விஷயங்களை அல்லாஹு தாலா செய்கிறான். அல்லாஹு தாலா மிக இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன் என்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். இது இந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து இந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.